குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். செல்லங்களா, இன்னைக்கு நம்ம மறுபடியும் இங்கிலீஷ் கிளாஸ் படிக்க போறோம். இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கு ரொம்ப நல்ல வரும். மிஸ் வந்து தமிழ் மீடியம் படித்தாலும் மிஸ்ஸு பேசுறது இங்கிலீஷு, வாழ்கிறது இங்கிலீஷு, எல்லாமே இங்கிலீஷு. மிஸ்ஸுக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக வரும். இப்போ ஒவ்வொரு பாடமா படிப்போமா? ஜப்பான் மண்டையா, அந்த பிள்ளை கூட சேராதனே, அது உன்னை பார்த்து பொறாம பிடிக்கி, பொறாம பிடிச்சி எங்க இவன் நல்லா படிக்கான, இப்பவுமே காலேஜ் பையன் மாதிரி படிச்சிருவானோன்னு சொல்லி தான் உன்னை அப்படி செய்யுது. இனி அந்த பிள்ளை கூட பேசாத. பிங்கி பாப்பா, உங்க அப்பா பொறாமப்பட மாட்டாரு, பிள்ளைய பார்த்து எப்படி அவர் பொறாமப்படுவாரு? அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அவர் எப்படிதான் ஆபீஸ்ல வச்சிருக்காவளோ தெரியல, அவர் அறகுறையா படிப்பாரு. வேணா உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி என்கிட்ட இங்கிலீஷ் வேணா படிக்க சொல்லுங்க, சாயந்தரம் வேணா அவங்களுக்கு டியூஷன் எடுக்கேன், சரியா? படிக்காத அம்மா அப்பா இருந்தா என்கிட்ட வர சொல்லுங்க, அவங்களுக்கு எல்லாம் நான் டியூஷன் எடுக்கேன், சரியா? ஓகே, இதை எல்லாரும் சொல்லுமா? முனி மாம். மிஸ் மிஸ், முனி மாம்னா என்னது? முனிய மாவா? முனி மாம்னா கொஞ்சோண்டுன்னு அர்த்தம், சரியா? கொஞ்சோண்டு இருக்கு அப்படின்னா முனிமாம் அப்படி சொல்லணும், சரியா பிள்ளைலா? உறாங்கி. உறாங்கினா தூங்குறது, உறங்கிட்டோம் உறங்கிட்டோம் மாம்ல, அதான் உறாங்கின்னு இங்கிலீஷ்ல, சரியா? உறாங்கினா தூங்குறது. இஜிபிடி. இஜிபிடினா அது ஒரு நாடு, அந்த நாட்டுல தான் இறந்து போன மம்மியெல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்காவோ, இஜிபிடில. இல்ல சப்பான் மண்டையா, இறந்து போன உடம்பு இருக்கும்ல, இறந்து போன பாடியதான் மம்மி மம்மின்னு சொல்லுவாவோ அவங்க ஊர் பாசையில, அதனால அது வந்து இறந்து போன உடம்புக்கு பேர் தான் மம்மி. இப்படிலாம் பேசக்கூடாது சின்ன பிள்ளையில, இது என்ன பேச்சு? அது அவிய ஊர்ல அதுக்கு அர்த்தம், நம்ம ஊர்ல மம்மினா அம்மான்னு அர்த்தம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரியா? ஆனா நம்ம வந்து அம்மான்னு கூப்பிடுறதுதான் நல்லது, வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடணும். அது என்ன? மம்மி, டம்மி, கும்மின்ட்டு. இன்டர்நட்டியோனல். இன்டர்நட்டியோனல் அப்படின்னா இந்த பெரிய உலகம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு இவ்வளவுதான் தெரியும்ப்பா. ஆமா ஆமா, கரெக்ட் தான் கரெக்ட் தான். மாங்கா. மிஸ், மாங்காய்னா நம்ம சாப்பிடுற மாங்காயா? கரெக்ட்டா சொன்ன சூரியகாந்தி மண்டை, மாங்காய்னா மாங்காய் தான், இங்கிலீஷ்லயும் மாங்காய், தமிழ்லயும் மாங்காய், சரியா? ஸ்பெல்லிங் மட்டும் படிச்சுக்கோங்க. லீமோன். லீமோன்னா எலுமிச்சை பழம், சொல்லுங்க, எலுமிச்சை பழம் தான் லீமோன். எலுமிச்சை தாம்லே கரெக்டானது, மிஸ்ஸுக்கு அந்த லூலாம் சரியா வராது, பத்துக்கிடுங்க. எலுமிச்சை. சரி, எலுமிச்சைங்கிற பேர் எதுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? கடவுள் வந்து எல்லா பழத்தையும் படைச்சாராம், படைச்சிட்டு இந்த எலுமிச்சை பழம் இருக்கல, எலுமிச்சை பழம், அதுக்கு மட்டும் ஒரு பேர் வைக்காம படுத்து உறங்கிட்டாராம். உடனே அதை வந்து ஒரு எலி வந்து கடிச்சிட்டு எம்மே சி புளிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதியிலே வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் கடவுள் முடிச்சு பார்த்துட்டு எலி மிச்சம் வச்ச பழம், அதனால இது எலுமிச்சை பழம், எலுமிச்சை பழம், எலி மிச்சம் வச்ச பழம், எலுமிச்சை பழம்னு பேர் விட்டுட்டாரு. இதுதான் எலுமிச்சை பழம் வந்த வரலாறு. சப்பான் மண்டையா, மிஸ் எல்லாம் கலாய்க்க கூடாது, இதுதான் உண்மையான நடந்த கதைமா. ஆப்பிளுக்கு கதையா? ஆப்பிளுக்கு கதை மிஸ்ஸுக்கு தெரியலையே, அடுத்த வாட்டி படிச்சுட்டு வந்து சொல்லுதானே. ஆப்பிள் போனாம், மிஸ்ஸுக்கிட்ட ஒரு ஆரஞ்சு போன் கூட கிடையாது. மிஸ்ஸோடைய அப்பா ஒரு பட்டன் போன் கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற பிள்ளைகளா, ஆப்பிள் போனுக்கு நான் எங்க போவேன்? அது நல்லாவா இருக்கும், ஆப்பிள பின்னாடி பாதியா கடிச்சு வச்சிருப்பாவோ, அந்த படத்தை போட்டு வச்சிருப்பாவோ, முழு ஆப்பிள போட்டா என்னவா? அதெல்லாம் மிஸ்ஸுக்கு பிடிக்காது. அந்த கதை மிஸ்ஸுக்கு தெரியும். அது என்னன்னா, இந்த ஆப்பிள் போன் ஓனர் இருக்கார்ல,
அவர் மாவன் எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற ஆப்பிள் பூரா கடிச்சு கடிச்சு வச்சுட்டு வச்சுட்டு ஓடிடுவானா. அதை பார்த்துட்டு அவர் ஒரு ஃபோனை கண்டுபிடிச்சதும் அந்த படத்தையே போட்டார். அவன் மாவன் மேலே உள்ள ஆசையில் தான். அதான் கதை. உங்க அப்பா போனுக்கெல்லாம் பேர் வைக்க மாட்டாரு, உன் முதுகுல தான் நாலு அடி வைப்பாரு, அப்படி எல்லாம் கடிச்சு போடக்கூடாது. இளமி நாட்டியோன், இளமி நட்டியோன்னா ஒருத்தங்களை ஒரு இடத்துல இருந்து விளக்குறது, இல்லைனா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து விளக்குறது, அதாவது ரிஜெக்ட் பண்றதுக்கு பேரு தான் இளமி நாட்டியோன். சுமார், சுமார்னா ரொம்ப ரொம்ப பரவாயில்லாம தான் இருக்கு, மொக்கையா தான் இருக்குன்னு சொல்லுவோம்லாம், அதுதான் சுமார். பாக்கிறதுக்கு சுமாரா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்லாம், அதுக்கு பேரு தான் சுமார். ஏல சப்பான் மண்டையா, நான் ரொம்ப அழகா இருக்க போய் தான் எங்க அம்மா எனக்கு அரவிந்த் சாமின்னு நடிகர் பேரை விட்டுருக்கோம். உன்ன உன்னே மாதிரி ஒன்றும் நான் அசிங்கமா இல்லை, நான் ரொம்ப அழகா இருப்பேன், தேவையில்லாம என்னை பத்தி பேசாது. சண்டை போடக்கூடாது மக்களே, பாடத்தை படிங்க. சுமார்னா பரவாயில்லாம இருக்குன்னு அர்த்தம். அப்போ அப்பாண்டி இண்டிமெண்டினா ஒருத்தங்களை ஒரு வேலையில சேர்க்கறது தான் அப்பாண்டி மெண்டி. கரெக்டு, இப்படிதான் சொல்லுவாங்க ஒருத்தவங்களை வேலையில சேர்க்கறதுக்கு அப்பாண்டி மெண்டி. செல்லங்களா, இன்னைக்கு பாடம் போதும், நாளைக்கு வேற ஏதாட்டு தமிழ் கிளாஸ் ஏதாட்டு நம்ம எடுப்போம், வேற நம்ம எங்கேயாட்டு வெளியே போவோமா, ஒரு நாள் ஜாலியாக போவோமா, ஒரு பஸ் இல்லைனா கார் பிடிச்சி நம்ம எல்லாரும் எங்கேயாட்டு வெளியே சுற்றிட்டு வருவோமா, ஜாலியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு வீட்டில் சொல்லணும், வீட்டில் ரூபா கேட்கணும், ரூபா வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாம் பஸ் பிடிச்சி போகணும். போவோமா எங்கேயாட்டோ பிக்னிக்கு? இந்த சப்பான் மண்டி என்னை தேவையில்லாம வம்புக்குழுக்கா, அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே வச்சு நான் அவனை அடிச்சிருவேன், முதலே சொல்லிட்டேன் பாத்துக்கிடுங்க. ஏழை சண்டை போடாதீங்களே, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசுதியோ, அப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு. சரி பிள்ளைலா, இன்னைக்கு பாடம் முடிஞ்சுட்டு மிஸ் போர்டில் எழுதி போட்டதுலாம் நோட்டில் எழுதிட்டு நாளைக்கு மிஸ்டர் வந்து சைன் வாங்கணும், அப்புறம் நம்ம டெஸ்ட்லாம் வைக்கணும் பத்தியெல்லாம், ரொம்ப நாள் வேற கம்மியாயிட்டே இருக்கு, ஸ்கூல் வேற திறந்துருவாங்களாம், மிஸ்ஸுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நீங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா மிஸ் போல உங்களுக்கு யாரும் சூப்பராக சொல்லி கொடுப்பாவோ, மிஸ் அளவுக்கு உங்களுக்கு யாருமே பாடம் நடத்த மாட்டாவோ, அதான் மிஸ்ஸுக்கு கவலையா இருக்கு. சரி எல்லாரும் நல்ல ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்க, உடனே மிஸ் கிளம்புதேன், நன்றி வணக்கம்.